அனைவருக்கும் வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்களின் கலிங்க ராணி வரலாற்று புதினம், அத்தியாயம் 19. மலர்புரியிலே ஆரியன் தனது ஆவலை பூர்த்தி செய்து கொள்ள தருணம் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு யுக்தி அவனுக்கு தோன்றிற்று. கைது செய்யப்பட்டவர்களிலே எவனையாவது கொண்டு மலர்புரி அரசியை கொலை செய்து விடும்படியாக செய்துவிடலாம் என்று எண்ணினான். பின்னர் கொலை புரிந்தோனை கொல்ல உத்தரவு செய்துவிட்டு அரசியின் குரு என்ற முறையிலே தானே அரசால தொடங்கலாம் என்று எண்ணினான். பிறகு அந்த எண்ணத்தையும் மேலும் கொஞ்சம் திருத்தினான். ஆட்கள் கொல்வதை விட தேவியே கொன்றுவிட்டால் அரசியை தேவி தன்னடி சேர்த்து கொண்டாள் என்று கூறிவிடலாம். பாமரரை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணினான். தேவி சிலைதான், ஆனால் வெண்கலத்தால் செய்யப்பட்டது. உள்ளே ஒரு ஆள் போய் தங்கும்படியான அமைப்புடன் ஆரியன் அதை செய்து வைத்திருந்தான். ஆண்டுக்கோர் முறை எவனாவது ஒருவனை சிலைக்குள் தங்கியிருக்கச் செய்து, மலர்புரி அரசியே, குருதேவனின் வாக்கை என் வாக்கென கொண்டு நட என்று கூறச் செய்வது வழக்கம். அதை கூறுமாறு எவனாவதோர் ஏமாளிக்கு ஆசை மொழி புகன்று அமர்த்துவான். அன்று விழா நடக்கும். அவன் தேவி சிலைக்குள்ளிருந்து ஆரியனின் தந்திர ஏற்பாட்டின்படி பேசிய பிறகு அன்றிரவு அவனை ஆரியன் கொன்று விடுவான். விஷயம் வெளிவராதிருக்க அதே முறையிலே சிலைக்குள் யாரையாவது இருக்கச் செய்து அரசியை கொல்லுமாறு ஏற்பாடு செய்துவிட வேண்டும். பிறகு வீரமணியை மந்திரியாக்கி அவனையும் சரிப்படுத்திவிட்டு மலர்புரி மன்னனாகிவிட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டான். இனி காரியத்தை செய்யக்கூடிய கூறிய அம்பு தேடுவோம் என்று கிளம்பினான். சிறைப்பட்டிருந்த வணிகர் கூட்டத்திலே சீரும் புலிபோல் காணப்பட்ட உத்தமன் ஆரியனின் கண்ணையும் கருத்தையும் இழுக்கவே இவனே இதற்கேற்ற ஆள் என்று யோசித்து அவனை சிறை கூடத்து நின்றும் விடுவித்து தனது இடத்திற்கு கூட்டிச் சென்றான். அவனுக்கு வைத்திய சிகிச்சை செய்வித்து அவனுடன் இதமொழி பேசி மயக்கி வரலானான். உத்தமன் சிறை கூடத்திலே இருக்கையில் ஆரியனின் ஆட்சி மலர்புரியில் பரவிய வகை பற்றி சிலர் கூறிட கேட்டிருந்தான். ஆரியன் திடீரென தன்னிடம் அன்பு காட்டுவது தெரிந்தால் அவனை கொண்டு நடராவின் இருப்பிடத்தை அறிந்து கொள்ள கருதி, ஐயா, எங்களுடன் வந்து பக்கத்தூரிலே பதுங்கிக் கொண்ட வயோதிக வணிகர்களும் அவர்களுடன் இருந்த ஒரு வாலிப வணிகனும் என்னவானார்கள் என்று கேட்டான். ஆரியன் சிரித்து கொண்டே, எனது உத்தரவு அவர்களை தேடி அங்கு சென்றால் அவர்கள் அங்கும் தங்காது, எங்கோ சென்று விட்டனர் என்று கூறினான். உத்தமன் யோசித்தான். யோசியாதே, சிறையிலே உலள வேண்டிய உன்னை என் மாளிகையிலே உபசரிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? உன் முகத்தை கண்டதும் எனக்கு உன்னிடம் பிரேமை ஏற்பட்டு விட்டது. என் முகக்குறியிலிருந்து நீ வெகு விரைவில் உன்னதமாக உயரிய பதவியில் அமரப்போகிறாய் என்று தெரிகிறது. அதற்காகவே நான் உன்னிடம் அக்கறை கொண்டேன் என்று ஆரியன் தனது காரியவாதி பேச்சை துவக்கினான். வணிகரை கொள்ளையர் என்று பழி சுமத்திய பாதகன் சிறையிலிருந்து தன்னை கொண்டு வந்து வெளியே விருந்தளித்து வினயமாகவும் அன்புடனும் பேசுவது சூதன்றி வேறு யாதாக இருக்க முடியும் என்று உத்தமன் தெரிந்து கொள்ளாமல் இல்லை. ஆனால் பசப்பும் பாதகனின் அந்தரங்க நோக்கம்தான் என்ன என்பதை கண்டறிய வேண்டுமென்று ஆரியன் மீது எழும்பிய கோபத்தை அடக்கிக் கொண்டு, ஐயா, என் மீது கருணை காட்டுவது கண்டு என் மனம் குளிர்கிறது. என்னால் ஏதேனும் ஆக வேண்டுமென்றால் கூறும் என்றான். பலசாலி மட்டுமல்ல நீ, புத்திசாலியும் கூட. இப்படிப்பட்டவர்களுக்கே யோக ஜாதகம் இருக்கிறது என்று மேலோர் கூறுவர். என் இஷ்டப்படி நடப்பவர்களை நான் எத்தனை பெரிய அந்தஸ்திலும் வைப்பது வழக்கம். நாடோடியாக என்னை வந்து அடுத்த மணிவீரன் இன்று பெரும் படைத்தலைவனானான் என்று ஆரியன் தன் பெருந்தன்மைக்கு ஆதாரம் காட்டினான். வீரமணியை பற்றிய விஷயத்தை தெரிந்து கொள்ள விரும்பிய உத்தமன், மணிவீரன் யார், எங்கிருந்து இங்கு வந்தான் என்று கேட்க, ஆரியன், அவனுடைய பூர்வோத்திரம் நான் அறியேன். மல்லனாக இங்கு வந்தான். என்னிடம் வேலை கமர்ந்தான். இன்று மேனிலையில் இருக்கிறான். அதுபோலவே நீயும் என் சொல் கேட்டால் சுகம் பெறுவாய் என்றான். உத்தமன், தடையில்லை. தயாநிதியாக காணப்படும் உம்மிடம் நான் சேவை செய்வதே யுக்தம். கூறும் கேட்கிறேன் என்றான். உத்தமா, ஊருக்கு அரசி உண்டு. மகா பொல்லாதவள், காமாந்தகாரம் மிக்கவள், கர்வம் பிடித்தவள். வணிகரான உங்களை கூட
கொள்ளையர் என்று கூறுமாறு என்னை பணித்தவளும் அப்பாதகியே. பரம்பரையாக அவள் குலம் இந்நாட்டை ஆண்டு வந்த காரணத்துக்காக அவள் ஆள்கிறாள் என்று கூறி பெருமூச்செறிந்தான். உத்தமன் சினத்தை உள்ளடக்கி கொண்டு, அவ்வளவு கொடியவளை ஏன் மக்கள் இன்னமும் அரசியாக கொண்டிருக்கின்றனர், விரட்டக்கூடாத வெளியே என்று கேட்டான். வீரமிக்கவனே, உன் போல் ஆட்கள் இங்கு இல்லை. ஒருவேளை சோற்றுக்காக எதையும் செய்வர் இங்குள்ள ஊமைகள். நம் போன்றவர்கள் ஏதேனும் செய்தால்தான் பயன் உண்டு. நானும் ஏதேதோ யோசித்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன். அரசி கொல்லப்பட வேண்டும், அதுவும் உன்னால் என்றான். உத்தமன் திடுக்கிட்டான். அதை பார்த்த ஆரியன், பதறாதே, பக்குவமான திட்டம் இருக்கிறது. அரசி தேவி பூஜைக்காக கோயில் வருவாள். தேவியின் சிலைக்குள் உன்னை புகுத்தி வைக்கிறேன் நான். தேவி உன் பக்தையை உன் பாதத்தில் சேர்த்துக்கொள் என்று கூறுவேன். உடனே நீ சிலையின் கரத்தில் உன் கரத்தை நுழைத்து ஓங்கி அவள் மண்டையில் அடிக்க வேண்டும் என்று கூறினான். ஓர் நாட்டை ஆள்பவளை கோயிலிலே கொள்வதற்கு இவ்வளவு சூதான திட்டமிட்டு அதை கூசாது குளராது கூறியது கேட்ட உத்தமன் திடுக்கிட்டான். ஆனால் இச்செயலை நாம் செய்ய மறுத்தால் வேறு யாரையாவது கொண்டு செய்து விடுவான். எனவே நாமே இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து ஆரியனை நோக்கி சரி என்று கூறினான். சபாஸ் என்று கூறிக்கொண்டே ஆரியன் உத்தமனின் முதுகை தட்டி கொடுத்தான். தேவியின் திருக்கூத்தை என்னவென்பது? நேற்றிரவு என் சொப்பனத்திலே தேவி பிரசன்னமாகி சில கட்டளைகள் பிறப்பித்தாள் என்று ஆரியன் படைத்தலைவன் கரிமுகனிடம் கூறினான். கரிமுகன் மலர்புரி படைகளுக்கு தலைவன். அரசி ஆரியன் சொல் கேட்டு ஆடுவது கண்டு மனம் புழுங்கி அரச காரியத்தை வெறுத்து கிடந்தான். மலர்புரி படைகளுக்கோ கரிமுகனிடம் அபாரமான அன்பு. கரிமுகனிடம் கட்டளைகளை படையினர் மிக கழிப்போடு செய்வது வழக்கம். கரிமுகன் மலர்புரி அரச குடும்பத்திடம் விசேஷ அக்கறை கொண்டவன். மலர்புரியின் நிலைமையை மேன்மையுறச் செய்ய வேண்டும் என்பதிலே கரிமுகனுக்கு அளவு கடந்த பிரியம். சுற்றுப்புறங்களிலே இருக்கும் காடுகளை நாடுகளாக்க வேண்டும். மலை ஜாதியினரை அடக்கி அந்த மண்டலங்களை மலர்புரியில் இணைக்க வேண்டும். மூவேந்தரின் மண்டலங்கள் போல் மலர்புரியும் திகழ வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். அரசியோ ஆரியரின் மொழி கேட்டு கெட்டதால் மலர்புரியின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட கரிமுகனின் திட்டங்கள் எதையும் அவள் ஆதரிக்கவில்லை. கரிமுகன் படையை பார்ப்பதும் பெருமூச்செறிவதும் பாசறை செல்வதும் தோதுடைத்துக் கொள்வதுமாக இருந்து வந்தான். கரிமுகனை அடக்கி வைத்து விட்டோம், இனி இவனுடைய சக்தி சரிந்துவிடும் என்று ஆரியன் தீர்மானித்து விட்டான். கரிமுகன் செல்வாக்குடன் இருந்தால் ஆரியனுக்கு எப்போதும் ஆபத்துதான். படைத்தலைவன் கரிமுகன் அடக்கப்பட்டாலும் அவனிடம் அன்பு பூண்ட படை என் நேரத்திலும் கரிமுகன் சொல் கேட்டு தன்மேல் பாயும் என்று அஞ்சிய ஆரியன் வீரமணி கிடைத்ததும் தேவிசேனை தயாரித்து கொண்டான். சமயம் நேரிட்டால் தேவிசேனையை கொண்டு கரிமுகனின் படையை ஒழிக்க வேண்டும் என்று கருதினான். ஆரியரின் ஆவல் அவனை ஏக காலத்தில் பல திட்டங்களை தயாரிக்க செய்தது. கரிமுகனை அடக்க வீரமணி, வீரமணிக்கு தெரியாமலே அரசியை கொல்ல உத்தமன், உத்தமனுக்கு தெரியாமல்தான் கரிமுகனிடமே ஆரியன் சென்றான். மற்றொரு சதிச்செயல் புரிய மலர்புரி அரசி மாண்டால் மக்கள் கரிமுகனிடம் பற்றுக்கொண்டு அவனை மன்னனாக்கிட எண்ணினால் என்ன செய்வது என்று யோசித்த ஆரியன், அரசி இருக்கும்போதே கரிமுகன் அரசால பேராசை கொண்டு சூது செய்ய துணிந்தான் என்ற நிலையை உண்டாக்கிவிட்டால் அரசி கொல்லப்பட்ட பிறகு தனக்கு ஒரு எதிரியும் இல்லாது செய்துவிடலாம் என்று ஆரியன் திட்டமிட்டான். இந்த சூதான எண்ணத்துடன் ஆரியன் வந்ததை கரிமுகன் தெரிந்து கொள்ளாது இத்தனை நாட்களாக தன்னை உதாசீனம் செய்து கொண்டிருந்த ஆரியன் தானாக தன்னை தேடிக்கொண்டு வந்திருப்பதால் பூரித்தான். அந்தி வேலை ஆற்றோரம் அரச மரத்தடியிலே இருவரும் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். செவ்வானத்தின் அழகு போல கரிமுகன் முகத்திலே சந்தோஷம் தவழ்ந்தது. வர இருக்கும் இருள் போல் ஆரியனின் நெஞ்சிலே சூது கப்பிக் கொண்டிருந்தது. தேவியின் கட்டளை என்றால் விளங்கவில்லையே என்று கரிமுகன் ஆரியனை கேட்டான். கரிமுகா, உனக்கு என்னிடம் பிரியம் கிடையாது, எனக்கும் உன்னிடம் அப்படித்தான். என் மொழி கேட்டு அரசி நடப்பது உனக்கு பிடிக்கவில்லை. என் மொழி வழி செல்ல நீ இசையாததால் எனக்கு உன்னிடம் பற்று கிடையாது. ஆகவே
இப்போது நான் உன்னிடம் வந்தேன் என்றால் அது என் இஷ்டத்தினால் அல்ல என்பதை தெரிந்துகொள். தேவி கட்டளையிட்டதால் நான் இங்கு வந்தேன் என்று ஆரியன் உரைத்திட கரிமுகன் திடுக்கிட்டு போய், தேவியின் கட்டளையா? தேவிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? தேவி உன் ஆயுதம், மலர்புரி படைத்தலைவனை மடக்கி வைத்த இயந்திரம், ஆண்மையை மலர்புரி இழந்தடச் செய்த பொறி என்று ஆத்திரமாக கூறினான் ஆரியன் புன்னகையுடன். உன் எண்ணம் இது என்பது எனக்கு தெரியும். தேவியும் அறிந்திருப்பாள் என்பதை நான் கூற வேண்டுமா? அவள் சர்வலோக இரட்சகி. எவனொருவன் தன்னை நிந்திக்கிறானோ, எவன் தன்னை அலட்சியப்படுத்துகிறானோ அவனையே அணைக்கும் சக்தி படைத்தவள். பின்னர் தன் பெருமையை அவனும் உணரும்படி செய்யும் பெருநோக்கமுடையவள். தன்னை கடிக்கும் குழந்தையின் கன்னத்தை முத்தமிட்டு கொஞ்சம் தாய் போல அவளை அவமதித்து வரும் உன்னை தேவி ஆதரிக்க முன்வந்தாள். அவள் பெருமையை அறியாத நீயும் இனி அவள் பெருமையை உணரப்போகிறாய் என்பது சத்தியம் என்று ஆவேசம் கொண்டவன் போல ஆரியன் பேசினான். கரிமுகன் ஆச்சரியப்பட்டான். நான் நிந்திக்கும் ஆள் என்பதற்காக என்னை அந்த தேவி ஆதரிக்கிறாள் என்று கூறுகிறீரே, இது விந்தையல்லவா என்று கேட்டான். அன்னையின் போக்கை நீ என்ன அறிவாய்? அவள் சட்டம் ஊனக்கண் படைத்து உனக்கு என்ன தெரியும்? அதை உணர ஞானக்கண் வேண்டும். கரிமுகா, நமது சுக துக்கங்கள் அவளுடைய லீலைகள். இதோ தெரியும் செவ்வானம் அவளுடைய ஆடை, சூரிய சந்திரர் அவளுடைய விழிகள், அண்ட சராசரம் அவள் உடல், அவனியிலுள்ள உயிர்கள் எல்லாம் அன்னையின் மூச்சு. அவளை கட்டுப்படுத்த அரச ஆக்கினை பயன்படுமா? அவள் உடுக்கை ஒளி முன் உன் படை ஒளி, சிங்க கர்ஜனை முன் நரியின் ஊளை போலாகும். பொன்னால் செய்யப்பட்ட சிங்காதனமேறும் மன்னர்களையே நீ அறிவாய். அவர்கள் முன் மண்டியிட்டு பழக்கப்பட்டவன் நீ. மாகாளியின் ஆசனம் எது தெரியுமா? மக்களின் மனம் அவள் ஆசனம். அவள் சினம் அரண்மனைகளை சுடுகாடாக்கும். சுடுகாடுகளையும் என் அம்மை விரும்பினால் சொர்ணபுரியாக்கி காட்டுவாள். அவள் பெருமை சொல்லும் தரத்தக்கதல்ல என்று மேலும் பேசினான் ஆரியமுனி. கரிமுகன், போதுமையா உமது போதனை? உன் தேவியின் திருக்கல்யாண குணம் கிடக்கட்டும். இப்போது என்னிடம் வந்த காரணம் யாது? அதை கூறு. உன் பூசாரி புலம்பலை ஆலயத்திலே நடத்து என்று கூறினான் ஆரியன். கோபம் கொள்ளாது, விடியுமுன் இருட்டு அதிகரிக்கும். அதுபோலவே அன்னையின் அருள் ஒளியை காணப்போகும் நீ இப்போது அஞ்ஞான அந்தகாரத்திலே கிடக்கிறாய். ஆனால் நீ பாக்கியசாலி. இப்பிறவியிலே நீ இத்தகைய தேவநிந்தனை செய்கிறாயே தவிர முற்பிறப்பிலே புண்ணியவானாக இருந்ததால் இப்போது உனக்கு தேவி பிரசாதம் கிடைக்கிறது என்று ஆரியன் கூறினான். பிரசாதமா? என்ன அது? தேன் கலந்த பழமா? அதைவிட சுவையுள்ளது. மரத்தில் குலுங்காத கனி, கூண்டில் தங்காத தேனில் கலக்கப்பட்டு அன்னையின் உள்ளங்கை எனும் குவளையில் இடப்பட்டு உனக்கு அன்புடன் ஊட்டப்படுகிறது. அழகான பேச்சு, ஆனால் குற்றமல்ல. புரியாதது பொருளின் குற்றமல்ல. போதும் பூசாரியே, காரியம் கூறும். தேவி உம்மை என்னிடம் அனுப்பிய காரியம் என்ன? கரிமுகனே கேள். தேவி உன்னை மலர்புரி மன்னனாகும்படி கட்டளையிடுகிறாள். அதை கூறுமாறு என்னை இங்கு அனுப்பினாள். இப்பேச்சு கேட்ட கரிமுகன் ஆச்சரியத்தால் வாய்ப்பிழந்து நின்றான். அவனது அந்நிலையை பயன்படுத்தி கொள்ள ஆரியன் ஆவேசமாக மேலும் சில மொழி புகன்றான். ஆரியனின் பேச்சு கேட்டு கரிமுகன் தன்னை மறந்து நின்றான். செவ்வானம் மாறி இருள் சூழ்ந்து கொண்டது. ஆரியனின் முகத்திலே வெற்றி தாண்டவமாடுவது கரிமுகனுக்கு தெரியவில்லை. தேவி உன்னை மன்னனாகும்படி கட்டளையிட்டு விட்டாள். நீ உன் படையுடன் அரண்மனையை முற்றுகையிட வேண்டும். அரசியிடம் தேவியின் கட்டளையை கூற வேண்டும். அரசி முடிதுறக்க இசைவாள். ஆலயத்திலே போய் சேருவாள். நீ மன்னனாக வேண்டும். இதை நீ மறுத்தால் மா பாதகம் உன்னை தீண்டும். நான் ஏதோ கூறினேன் என்று எண்ணாதே. நீ அரசனானவுடன் நான் ஆரண்யம் சென்றுவிட வேண்டுமாம். தேவியின் உத்தரவு இது என்று ஆரியன் கூறியது கேட்டு என்னால் நம்ப முடியவில்லையே, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்று தளதளத்த குரலில் கரிமுகன் கேட்டான். ஆனால் அவன் மனதிலேயோ ஆசை படமெடுத்து ஆடத் தொடங்கிற்று. படைகள் அரண்மனையை சூழ்ந்து கொண்டு ஆர்ப்பரிப்பதும் அரசி முடியை எடுத்தறிவதும் பிறகு தர்பார் கூடி தனக்கு முடிசூட்டுவதுமான காட்சிகள்
அவன் மணக்கண் முன் தோன்றின. கரிமுகன் ஆசை கொண்டான் என்றால் அரச போகத்திலே புரள வேண்டும் என்ற சுயநலத்தால் அல்ல. தன் ஆளத் தொடங்கினால் படைபலத்தை கொண்டு மலர்புரியின் கீர்த்தியை மேலோங்க செய்யலாம் என்ற நோக்கத்தாலேயே அவனுக்கு அரச வீடத்தின் மீது ஆவல் உதித்தது. அத்தியாயம் 20. தேவி கட்டளையிட்டாலோ இல்லையோ, அது ஒரு புறம் கிடக்கட்டும். ஆரியனிடம் சிக்கி நாட்டை முடமாக்கிய மலர்புரி அரசியிடமிருந்து நாட்டை மீட்டிட நாம் ஏன் நமது சக்தியை பயன்படுத்தக்கூடாது என்று கரிமுகன் யோசித்தான். வினாடியிலே காட்டுத்தீ போல அவனுடைய ஆவல் மூண்டுவிட்டது. ஆரியனை நோக்கினான். சரி, நான் படைகளுடன் அரண்மனையை முற்றுகையிட்டால் நீ புதியதாக சிருஷ்டித்துள்ள தேவி சேனை என் படையுடன் போரிடுமா என்று கேட்டான். தேவியின் கட்டளையை நிறைவேற்றவே தேவி சேனை என்று மறுமொழி புகன்றான் ஆரியன். மக்கள் புரட்சி செய்தால் என்று கரிமுகன் இழுத்தான். ஆம், அது படைகளின் வலிமையை விட ஆபத்து. பெரும் புயல் அல்லவா மக்களின் கோபம். அதற்குத்தான் தேவி முதலிலே உன்னை திருக்கோயிலை வலம் வந்து திருநீரணிந்து அவளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பட்டு பீதாம்பரங்களை நீ அணிந்து பிறகே அரண்மனை செல்ல வேண்டுமென்று கட்டளை பிறப்பித்துள்ளாள். நீ தேவியிடம் அருள் பெற்று இக்காரியத்தை செய்கிறாய் என்பது தெரிந்தால் மக்கள் புரட்சி செய்யாதிருப்பர். உனக்கு தேவியிடம் பக்தி பிறக்கும்போது பிறக்கட்டும், கனிய காலம் பிறக்கும். இப்போது யுக்தியாக கவனித்தாலும் நான் கூறினதே சரி என்று உனக்கு தோன்றும் என்று ஆரியன் மொழிந்தான். உண்மைதான், ஊர் மக்கள் என் உண்மையான நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் உருமி எதிர்த்த என் முயற்சியை கெடுக்கவும் முற்படுவர். ஆரியமுனியே, உன் யோசனையே சரி, அதன்படியே செய்வேன். ஆனாலும் ஒன்று, இக்காரியம் நடைபெறுவதற்கு மணிவீரன் தடையாக இருப்பான். அவனை எங்காவது அனுப்பினால் நல்லது என்று கரிமுகன் கூறினான். வீரமணி இன்றிரவு தேவி சேனையுடன் மலர்புரிக்கு தெற்கே உள்ள மலைக்காட்டிலே சந்தனக்கட்டைகளை சேமித்து வைத்துள்ள மலைவகுப்பினரை அடக்கி சந்தனக்கட்டையை தேவிக்கு கொண்டு வர புறப்படுகிறான். இங்கு அவன் வரும்போது சந்தன மனத்துடன் நுழைவான். நீ அரச மனத்துடன் அவனை வரவேற்று உபசரிப்பாய். இதுவும் தேவி கட்டளைதான் என்றான் ஆரியன். நல்ல தேவி, அரசியல் தந்திரங்கள் அவ்வளவும் அறிந்த தேவி, இப்படி திட்டமிடுகிறாளே என்று கரிமுகன் கேலி செய்தான். அன்னையின் தந்திரத்தை நீ என்ன அறிவாய் என்று ஆரியன் பதிலுரைத்தான். அப்போது அவன் மனதிலே, மடையன் ஆரிய ஆதிக்கத்தை அடக்கி அரசால வேண்டும் என்று எண்ணுகிறான். அதற்கு ஆரியன் ஒருவன் கூறும் யோசனையை தழுவிக்கொள்கிறான். சிலந்தி கூண்டை நெருங்கும் பூச்சி இவன் என்று எண்ணினான். அந்த எண்ணம் அவன் முகத்திலே ஒரு ஜொலிப்பை தந்தது. கரிமுகன் புரட்சி முதலிலும் பிறகே அரசியின் கொலையும் நடத்தப்பட வேண்டுமென்று ஆரியன் திட்டமிட்டு உத்தமனிடம், தக்க சமயம் வந்ததும் தெரிவிக்கிறேன் பொறுத்திரு என்று கூறிவிட்டு கரிமுகனை உடனே அரசிக்கு எதிரடையாக புரட்சி செய்யும்படி தூண்டினான். எந்த அரசியல் சேவகம் செய்து உணவும் உடையும் விடுதியும் புகழும் செல்வாக்கும் பெற்றோமோ அதே அரசுக்கே ஊனம் விளைவிப்பது அறமாகுமா என்று கரிமுகனின் மனம் கலங்கிற்று. அரசால வேண்டுமென்ற பேராசை பிடித்து அலைந்தே கரிமுகன் இக்காரியம் செய்கிறான் என்று அரசு எண்ணிடின் என்ன செய்வது? மக்களும் அதுபோல கருதினால் ஆபத்தாக வன்றோ முடியும் என்றும் அஞ்சினான். மக்களை மயக்க தேவி பக்தனாக வேடம் போடுவதே சிறந்த வழி என்று அவனுக்கும் தோன்றிற்று. ஆனால் புரட்சி செய்வது சரியா தவறா என்ற சந்தேகம் மட்டும் அவன் மனத்தை குடைந்தபடி இருந்தது. அதிலும் முன் அறிவிப்பின்றி திடீரென பாய்ந்து தாக்குவதும் எந்த படை தனக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று அரசி கருதியிருந்து வருகிறாளோ அதே படையையே துரோகச் செயலுக்கு உபயோகித்துக் கொள்வதும் ஒழுங்காகுமா? தமிழகம் ஒப்புமோ என்பது வேறு அவன் மனதை குடைந்தது. கரிமுகனுக்கு உண்மையில் அரச போகத்திலே மோகமிருப்பின் ஆரியன் கூறினதும் ஆம் என்றுரைத்து அரசி மீது பாய்ந்திருப்பான். ஆனால் அவன் உள்ளத்தில் அத்தகைய கள்ளச்சிந்தை இல்லை. அரசியின் கள்ளங்கவடமற்ற முகமும் கருணை ததுபும் கண்களும் கரிமுகனின் நினைவிற்கு வரவே அவனது மனம் பதறிற்று. மனதிற்கு சாந்தியும் உறுதியும் பிறந்தாலன்றி தன்னால் ஏதும் செய்ய முடியாதென்று தோன்றவே தனக்கு ஆசானாக இருந்த பெரியார் ஒருவரிடம் சென்று விஷயத்தை
வெளிப்படையாக கூறாமல் மறைமுகமாக பேசலானான். மலர்புரி அரசி நிலைமை தங்கட்கு திருப்தி தருகிறதா? தமிழ் வீரமும் நெறியும் அறமும் மலர்புரிகளை மணக்கிறதா? நல்ல கேள்வி கேட்டாயப்பா கரிமுகா. பாலில் விஷம் கலந்த பிறகு தங்கக் கோப்பையிலே உள்ள தீஞ்சு வைப்பால் எப்படி இருக்கும் என்று தாக்கித்து கொண்டு இருப்பார்களா? ஆரியனிடம் பிடியை கொடுத்துவிட்ட பிறகு மலர்புரியிலே தமிழரசு ஏது? நம்மை ஆள்வது தமிழ் மங்கைதானே, ஆரியன் ஏவலனாகத்தானே இருக்கிறான். ஏவலன் காவலர் மகளை கேவலம் பதுமை போல் ஆட்டி வைக்கிறானே தம்பி. ஏது மரியாதவன் போல் பேசுகிறாயே. ஆள்வது தமிழ் மங்கை என்றாய். சிங்கத்தின் முதுகில் சிறு நரி சவாரி செய்வது போல் மலர்புரி அரசின் முதுகில் முனிவன் அமர்ந்திருக்கிறான். ஆரியனே ஆண்டால் நான் அஞ்சமாட்டேன். அந்த ஒரு காட்சியே தமிழர் கண்களை திறந்துவிடும். அரசனாக அவன் அதிக நாட்கள் நிலைக்க முடியாது. இப்போது அரசி என்று ஓர் தமிழ் மங்கை இருப்பது ஆரியனின் காரியத்துக்கு தக்க திரையாகவன்றோ இருக்கிறது. நோய் தீர வழி இல்லையா? யார் முயன்றார்கள் இதுவரையில்? என் முதுமை என்னை தடுக்கிறது. மணிவீரனின் வறுமை அவனுக்கு குறுக்கே நிற்கிறது. உன் பதவி உன்னை மடக்குகிறது. ஊர் மக்களோ உண்மையை உணரவில்லை. ஆரிய கற்பனை அவர்களின் உணர்ச்சியின் ஊற்றை கெடுக்கிறது. உண்மை. ஆனால் இந்த நிலையை மாற்ற நாம் என்ன செய்ய முடியும்? அரசியோ யார் கூற்றையும் கேட்பதில்லை. அரசுக்கு எதிராக காரியம் செய்வதோ கொடிய குற்றமாகும். எந்த நீதிப்படி குற்றம்? ஏன், அரச நீதிப்படி குற்றம்தானே. மனித நீதி அரச நீதியை விட பெரிது. அதுதான் அரச நீதிகளை அவ்வப்போது மாற்றியும் திருத்தியும் வருவது. வெளிப்படையாக எனக்கு உத்தரவு இடுங்கள். நான் வேதனைப்பட்டு இங்கு வந்தேன். கரிமுகா, உனக்கு உத்தரவு தர என் உள்ளம் ஒன்றே உரிமை பெற்றது. நான் உன் சிந்தனைக்கு வேண்டுமானால் சில தருவேன். உத்தரவு கிடையாது. என்ன கூறப்போகிறீர்கள்? சங்க நூற்களை படித்து காட்டப் போகிறேன். நீயும் பாடம் கேட்டு பல நாட்களாகி விட்டன. நாட்டு நிலையை எண்ணி நொந்திடும் நேரத்திலே ஏட்டின் கவிதையை காட்டினால் பாடமும் உண்டு பலனும் உண்டு. நன்றி.